சென்சார் போர்டால் நீக்கப்பட்ட சிவாஜி பாடலின் வரிகள். இப்படி சொன்ன உடனேயே உங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரி வாங்க, என்னதான் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சென்சார் போர்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். அதாவது சென்சார் போர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் உருவாகக்கூடிய எல்லா திரைப்படங்களையுமே ஆராய்ச்சி பண்ணி அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகள் சரியாக இருக்கா, பாடல்களில் வரிகள் சரியாக இருக்கா, தவறான வரிகளோ அல்லனா தவறான காட்சிகள் எதுவும் பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா அவங்க அதை நீக்கிட்டு வேறு காட்சிகளை போட சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பிறகு தான் திரைப்படமே திரைக்கு வந்து வரும். அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி யூஏ யூ அப்படின்னு சொல்லி ஒரு சில சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இவங்க தான் சென்சார் போர்டு. இப்போ எந்த பாடலுடைய வரிகள் சென்சார் போர்டால் நீக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னா, சிவாஜியோட நடிப்பில் வெளியான பாவமன்னிப்பு திரைப்படத்தில் தான் அந்த பாடல் வந்து இருக்குது. அதாவது இந்த பாடல் தான், வந்த நாள் முதல் இந்த நாள். இந்த பாடலில் ஒரு வரியை நீக்கிட்டு இன்னொரு புதிய வரி ஒன்று போட்டிருக்காங்க. அது எந்த வரி அப்படின்னா, எதனை கண்டா பணம் தன்னை படைத்தா. இப்போ நீங்க கேட்டது இப்போதைக்கு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரி தான். ஆனா முதல் முதல்ல இந்த வரியை கண்ணதாசன் எப்படி எழுதியிருந்தார் அப்படின்னா, இப்ப நீங்க அதை கேளுங்க, இப்படிதான் எழுதியிருந்தாரு. இதனை கண்டா மதங்களை படைத்தா. இப்படி எழுதிய பிறகு அதை ரெக்கார்ட் பண்ணி படம் பிடிக்கவும் செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சென்சார் போர்டால் நீக்கப்பட்டு அந்த வரியானது மாற்றி இந்த மாதிரி எழுதப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த முந்தின வரியை கேட்டிருப்பீங்க, அதாவது எதனை கண்டான் மதம் தனை படைத்தான் அப்படிங்கிற வரியை நீக்கியிருக்காங்க. இப்போ இந்த மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அன்னைக்கு தேதியில் பெரிய பிரச்சனையை எதுவும் ஏற்படுத்தி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சென்சார் போர்டு ஸ்ட்ரிக்டாக அந்த வரியை அப்படியே நீக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட வரி இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் வந்தது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் அந்தளவுக்கு ஏற்படுத்தக்கூடியது இல்லை. ஆனால் முன்னர் காலகட்டங்களில் ரொம்பவே சென்சார் போர்டு ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு வரியை கூட மாற்றி எதனை கண்டான் பணம் தனை படைத்தான் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் திருப்பி எழுதியிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் படப்பிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட இந்த புதுவிதமான கருத்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறீங்க. சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.